அவரோட பிறந்தநாள் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து செம சிறப்பாக செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண்க்காக ஒரு பேனர் கட்டியிருக்காங்க அந்த பேனர் கட்டும்போது எலெக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கு ஸோ இதுல பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் மூணு பேர் ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்காங்க அண்ட் நிறைய பேருக்கு இன்ஜூரியும் ஆகிருக்கு ஆந்திரால இருக்கிற கர்லகட்டா அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பவன் கல்யாணோட அடுத்த படமான வக்கீல் சாப் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் போனி கபூர் இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இறந்து போன மூணு பேரோட ஃபேமிலிக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மூணு குடும்பத்துக்குமே தலா ரெண்டு லட்சம் ரூபாய கொடுக்கறதா சொல்லியிருக்காரு அண்ட் இன்ஜூர் ஆனவங்க கூடிய சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடணும் அப்படின்னும் ஃபேன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கணும் அண்ட் சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு இந்த விஷயம் தெலுங்கு சினிமால பல பேருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு ஏன்னா பவன் கல்யாணோட பர்த்டே வேற இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அவரோட மூணு ஃபேன்ஸ் இறந்து போயிருக்கிற விஷயம் பல பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மூணு பேரோட குடும்பத்துக்கு பல பேரு சோசியல் மீடியால அவங்களுடைய இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆக்டர் அல்லு அர்ஜுனும் அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒன்னு ஷேர் பண்ணியிருக்காரு பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் இறந்து போன விஷயம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் டியர் ஒன்ஸுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னும் அண்ட் அல்லு அர்ஜுன் சார்பில் அவரும் அந்த ஈச் ஃபேமிலிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சத விட ரொம்ப வேகமாகவே பரவிட்டிருக்கு நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க வெள்ளம் புயல் ஜல்லிக்கட்டுன்னு ரோட்ல இறங்கி போராடின நாம இப்போ வீட்டுக்குள்ள இருந்தே போராடணும் சைனா விட இட்டாலியில கொரோனா நாள அதிகமான உயிரிழப்பு நடந்ததுக்கு காரணம் அறியாமையில வெளியில சுத்தின அப்பாவி மக்கள் தான் இந்தியா இன்னொரு ரிட்டையர் ஆயிடக்கூடாது சோசியல் டிஸ்டன்சிங் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்றாங்க ஒரு மீட்டர் ஆகுது வெளியில போயிட்டு வந்தா கை கால்கள் கழுவ சொல்றாங்க கழுவாத கையால் தெரியாம கூட முகத்தை தொற்ற வேணாம்னு சொல்றாங்க எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது இருந்தாலும் உங்களை அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு மேல பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு அஞ்சு ஆறு நாளுக்கு மேல இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்றாங்க பஸ்ல ட்ரெயின்ல ரோட்ல ஆஃபீஸ்க்கு போறவங்க இறை வழிபாடு ஸ்தலங்களுக்கு போறவங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க கூட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் நான் மட்டுமே போங்க இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியில போக வேண்டாம் கூட்டம் கூட்டமா போறதுக்கு இது வந்து வெகேஷன் டைம் கிடையாதுங்க பாதுகாப்பாக குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம் பத்து நாளில் நூத்தி ஐம்பதா இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் இருநூத்தி ஐம்பதா ஏறி இருக்கு பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கிறதா அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்திக்காம ஒரு ட்ரெயின்லயோ இல்லாட்டி கல்யாணத்துக்கோ இல்லாட்டி பொது நிகழ்ச்சிக்கோ போனா அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க அப்படி ஒரு மன்னிக்க முடியாத தவிர நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தன்னோட உயிரை பணையை வச்சு நம்மளுக்காக வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க அவங்களுக்காக நாம வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதும் முட்டால் தனம்னு சொல்லுவாங்க இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்புவோம் குறிப்பா குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம் கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு அடுத்த ரெண்டு வாரம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க எச்சரிக்கையோடு இருப்போம் காப்போம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் திரைப்பட கல்லூரி நவம்பர் முதல் வகுப்புகள் தொடக்கம் சேர்க்கைகள் இப்பொழுது ஆரம்பம் பவர் ஒளிர உள்ளங்கள் மகிழ